Hi everyone, welcome back to our channel. In the video, we will see the topic of rounding of numbers nearest 100. Last video, we will see rounding of numbers nearest 10. And the video link in the description box. If you think it is useful, please watch the video. In the channel, the online tuition playlist உங்களுக்கு தேவைனா பாருங்க இன்னைக்கு நம்ம nearest 100 பார்க்கலாம் ஒரு ஹோல் நம்பரை நாம nearest 100 க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணையில அதோட 10th பிளேஸ நாம கவனிக்கணும் செக் தி டிஜிட் அட் தி 10th பிளேஸ் அந்த ஹோல் நம்பர்ல 10th டிஜிட் இருக்குல்ல அது வந்து less than 5 இருக்கா or greater than 5 இருக்கா அப்படிங்கிறது பொறுத்து தான் நாம அந்த நம்பரை nearest 100 க்கு நாம ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும் சப்போஸ் 10th டிஜிட்ல இருக்க நம்பர் வந்து less than 5 இருந்தா change both the tens and ones digit to 0 அதாவது 10th placeல இருக்க நம்பர் வந்து less than 5 அது 5 க்கு குறைவா இருக்கும்போது நாம 10th placeல இருக்க நம்பரையும் 1's placeல இருக்க நம்பரையும் என்னவா மாத்திரணும் 0வா மாத்திரணும் இதே மற்ற நம்பர்ஸ் other digits அப்படியே வச்சுக்கணும் இப்போ ஒரு ஹோல் நம்பர் இருக்குனா இங்க nearest 100 க்கு மாத்தையில அதுல கண்டிப்பா ஒரு 1's இருக்கும் 10's இருக்கும் 100's இருக்கும் இப்போ நாம என்ன கவனிக்கணும் nearest 100 க்கு மாத்தையில 10th place தான் கவனிக்கணும் இது less than 5 இருந்தா அந்த 10th placeல இருக்க நம்பர் less than 5 இருந்தா இந்த 1's placeல இருக்க நம்பரையும் 0வா மாத்திரணும் 10th placeல இருக்க நம்பரையும் 0வா மாத்திட்டு இந்த 100 placeல இருக்க நம்பரை அங்க என்ன நம்பர் இருக்கோ அதே சேம் அந்த நம்பரையே என்ன பண்ணிக்கணும் நாம எழுதணும் இந்த மாதிரி தான் நம்ம nearest 100 க்கு சேஞ்ச் பண்ணனும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்க 121 அப்படிங்கற ஒரு ஹோல் நம்பரை நாம எப்படி nearest 100 க்கு சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம் இங்க 1's placeல 1 இருக்கு 10's placeல 2 இருக்கு 100 placeலயும் 1 இருக்கு நாம nearest 100 க்கு சேஞ்ச் பண்ணையில நாம கவனிக்க வேண்டியது எது 10's place தான் இங்க 10th placeல இருக்க நம்பர் இந்த 2ங்கற நம்பர் வந்து less than 5 இருக்கு 5 க்கு குறைவா இருக்கும்போது நாம என்ன பண்ணனும் 1's placeல இருக்க நம்பரை 0வா கன்வெர்ட் பண்ணிடணும் 10th placeல இருக்க நம்பரையும் 0வா கன்வெர்ட் பண்ணிடணும் 100 placeல இருக்க என்ன நம்பர் இருக்கோ அத அப்படியே எழுதணும் இப்போ 121 அப்படிங்கற நம்பருக்கு nearest 100 அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணையில நம்ம nearest 100 என்ன சேஞ்ச் பண்றோம்னா 100 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம் இப்ப நாம another example பார்க்கலாம் இங்க ஒரு ஹோல் நம்பர் இருக்கு 543 அப்படிங்கிற ஒரு ஹோல் நம்பர் இருக்கு இதை எப்படி nearest 100 க்கு சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம் இங்க 1's placeல என்ன நம்பர் இருக்கு 3 இது 1's place 10's placeல 4 100 placeல 5 இருக்கு இப்போ இந்த நம்பரை எப்படி nearest 100 க்கு சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம 10th பிளேஸ கவனிக்கணும் 10th பிளேஸ்ல இருக்க நம்பர் 4 இந்த 4 வந்து 5 விட குறைவா இருக்கு less than 5 சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் 1's பிளேஸ்ல இருக்க அந்த 3 ஐயும் 0வா சேஞ்ச் பண்ணிரணும் 10th பிளேஸ்ல இருக்க அந்த 4 ஐயும் 0வா சேஞ்ச் பண்ணிரணும் அப்ப 100 placeல இருக்க 5 என்ன பண்ணனும் அப்படியே எழுதணும் 500 10th placeல இருக்க நம்பர் வந்து less than 5 இருந்தா நம்ம nearest 100 க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணையில 100 placeல இருக்க அதே நம்பர சேம் நம்பர தான் நம்ம எழுதணும் அப்ப 543 அப்படிங்கற ஒரு ஹோல் நம்பரை நம்ம nearest 100 க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணையில நமக்கு 500 அப்படிங்கற ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் கிடைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நாம 10th டிஜிட்ல இருக்க நம்பர் கிரேட்டர் தென் 5 இருந்தா nearest 100 க்கு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப
டென்ஸ் டிஜிட்ல இருக்க நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஃபைவா இருக்கா அல்லது ஈக்குவல் ஃபைவா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் ஆர் ஈக்குவல் ஃபைவா இருந்ததுன்னா டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பரையும் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பரையும் என்னவா கன்வெர்ட் பண்ணிடணும், ஜீரோவா கன்வெர்ட் பண்ணிடணும். ஆனா ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்க டிஜிட்டை கிரேட்டர் தென் ஃபைவ் ஆர் ஈக்குவல் ஃபைவ் வரும்போது அந்த நம்பரோட ஒன்னை ஆட் பண்ணணும். இப்ப சப்போஸ் ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்க நம்பர் டூன்னு இருந்துச்சுன்னா அதோட ஒன்னை ஆட் பண்ணி நம்ம த்ரீயா சேஞ்ச் பண்ணணும். இப்படிதான் நியரஸ்ட் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க ஒரு ஹோல் நம்பருக்கு 374. ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல 7 இருக்கு, ஹண்ட்ரட் பிளேஸ்ல 3 இருக்கு. இப்ப நம்ம நியரஸ்ட் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணையில டென்ஸ் பிளேஸ தான் கவனிக்கணும். இப்ப 7 அப்படிங்கிற நம்பர் வந்து கிரேட்டர் தென் 5, ஃபைவை விட அதிகம். அப்ப அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பரை ஜீரோவா சேஞ்ச் பண்ணணும், டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பரையும் ஜீரோவா சேஞ்ச் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கு, அந்த 3யோட ஒன்னை ஆட் பண்ணி 4 போடணும். அப்ப 374 இந்த ஹோல் நம்பரை நியரஸ்ட் ஹண்ட்ரடுக்கு நாம ரவுண்ட் ஆஃப் பண்ணையில நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 400 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்ப ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 735. இதை எப்படி நம்ம நியரஸ்ட் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணையில நியரஸ்ட் ஹண்ட்ரடுக்குன்னா நம்ம டென்ஸ் பிளேஸ தான் கவனிக்கணும். ஒன்ஸ் பிளேஸ்ல இங்க 5 இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு, ஹண்ட்ரட் பிளேஸ்ல 7 இருக்கு. இப்ப இந்த நம்பரை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர் 0 போடணும், டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர் வந்து லெஸ் தென் 5 இருக்கு அப்படிங்கறனால இதுக்கு 0 போட்டுட்டு டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பருக்கு சொல்றேன் நான். அடுத்தது ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ் நம்ம செக் பண்ணணும். இப்ப இந்த நம்பர் டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர் வந்து லெஸ் தென் 5, அதனால ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்க நம்பரை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே தான் எழுதணும், சேம் நம்பரை தான் எழுதணும். அப்ப 735 அப்படிங்கிற நம்பருக்கு நியரஸ்ட் ஹண்ட்ரட் நம்ம என்ன போடுவோம்னா 700. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல 8 இருக்கு, ஹண்ட்ரட் பிளேஸ்ல 4 இருக்கு. இங்க 1000 பிளேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதனால ஒன்றும் இல்லை. இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம கவனிக்க வேண்டியது டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர் என்ன இருக்கு, எப்படி இருக்கு, 5 விட பெரிய நம்பர். 8 அப்படிங்கிறது 5 விட பெரிய நம்பர். சோ அப்ப ஒன்ஸ் பிளேஸுக்கு 0, டென்ஸ் பிளேஸுக்கு 0, ஹண்ட்ரட் பிளேஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், 8ங்கிறது கிரேட்டர் தென் 5, அதனால இந்த 4ஓட 1 ஆட் பண்ணி 5னு சேஞ்ச் பண்ணிடணும். 1000 பிளேஸ்ல இருக்க நம்பரை அப்படியே தான் போடணும், வேற எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது 1000 பிளேஸ்ல இருக்கிற நம்பரை. 2486 அப்படிங்கிற நம்பருக்கு நாம நியரஸ்ட் 100 போடையில 2500 சேஞ்ச் ஆகும், 1000ல இருக்க டிஜிட் வந்து சேஞ்ச் ஆகாது, அதை நீங்க கவனிக்கணும். சப்போஸ் அதையும் நீங்க மாத்தி போட வாய்ப்பு இருக்கு, அதனால நாம டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத கவனிச்சுட்டு அது லெஸ் தென் 5 அல்லது ஈக்குவல் 5 இல்ல கிரேட்டர் தென் 5 அப்படிங்கறத மட்டும் கவனிச்சு ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 1234 இதுல ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு, ஹண்ட்ரட் பிளேஸ்ல 2 இருக்கு, 1000 பிளேஸ்ல 1 இருக்கு. இப்ப டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர் 3ங்கிறனால இது லெஸ் தென் 5 விட குறைவான நம்பர். அப்ப ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பருக்கு 0, டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பருக்கு 0, இங்க லெஸ் தென் 5ங்கிறனால ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்க நம்பரை நம்ம அப்படியே தான் எழுதணும், இங்க 2 இருக்கனால 2 தான் எழுதணும்.
அது 1000 பிளேஸ்ல 1 இருக்கு, அது அப்படியே எடுத்துக்கோங்க. அப்ப 1234 அப்படிங்கிற நம்பர் நம்ம நியரஸ்ட் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணையில 1200 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நாம நியரஸ்ட் 1000க்கு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். Thank you.